சரிங்க, இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு முக்கியமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே கிடைக்குங்க. நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி, நேற்றைய கேள்விகளுக்கான விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பார்த்தர்லாங்க. நேற்றைய கேள்விகள்ல முதல் கேள்விக்கான விடை குல்தீப் நையார், இரண்டாவது கேள்விக்கு ஜப்பான், மூன்றாவது கேள்விக்கு ஷேன் வான், நான்காவது கேள்விக்கு சிலி, ஐந்தாவது கேள்விக்கான விடை திம்பு. இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, ஆசிய போட்டிகளில் ஒன்றான ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. இதில் கீழ்கண்டவர்களில் யார் வெண்கல பதக்கம் வெல்லவில்லை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ சௌரவ் கோஷல், ஆப்ஷன் பி ஜோஸ்னா சின்னப்பா, ஆப்ஷன் சி தீபிகா பல்லிக்கல், ஆப்ஷன் டி பி சிந்து. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த தினத்தை ஒட்டி இந்திய ரயில்வேயின் அனைத்து ரயில் பெட்டிகளிலும் தூய்மை இந்தியா திட்டத்தின் இலக்கினையும் தேசிய கொடியையும் இந்திய ரயில்வே பொறிக்க உள்ளது. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளை எந்த தினம் முதல் அக்டோபர் 2 வரை ஸ்வச்சதா பக்வாரா என்ற பெயரில் கொண்டாட இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 30, ஆப்ஷன் பி செப்டம்பர் 10, ஆப்ஷன் சி செப்டம்பர் 20, ஆப்ஷன் டி செப்டம்பர் 15. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, G20 நாடுகளின் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கான அமைச்சரவை கூட்டம் சல்தாவில் நடைபெற்றது, இந்நகரம் எந்நாட்டில் உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ அர்ஜென்டினா, ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி சூடான். உங்களுக்கான நான்காவது கேள்வி, ஆசிய போட்டி பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனையான சாய்னா வெண்கலம் வென்றார், மற்றொரு வீராங்கனை பி சிந்து எந்த பதக்கம் வென்றார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ வெண்கலம், ஆப்ஷன் பி தங்கம், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி எந்த பதக்கமும் இல்லை. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வங்கதேச தலைநகரான டாக்காவில் எப்போது துவங்கியது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 27, ஆப்ஷன் பி செப்டம்பர் 28, ஆப்ஷன் சி செப்டம்பர் 29, ஆப்ஷன் டி செப்டம்பர் 30. சரிங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலனா 26/8/2018 இருந்து 30/8/2018 வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல நானே இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச நிகழ்வுகள். முதல் கேள்வி, ஜெய்தாபூரில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைப்பதை முதன்மையான நோக்கமாக கொண்டு இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான விடை பிரான்ஸ். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, அணுசக்தியை அமைதி வழியில் பயன்படுத்துவது தொடர்பாக ஒத்துழைப்பு அளிப்பது என இந்தியா பிரான்ஸ் இடையே கடந்த 2008 செப்டம்பர் 30 மகாராஷ்டிரா மாநிலம் ஜெய்தாபூரில் 1650 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடைய அணுமின் உற்பத்தி நிலையம் அமைப்பதை முதன்மையாக நோக்கமாக கொண்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரான்ஸ் நாட்டை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள், பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம் பாரிஸ், நாணயம் யூரோ, பிரதமர் எட்வர்ட் பிலிப், அதிபர் இம்மானுவேல் மேக்ரான். அடுத்த கேள்வி, இந்த ஆண்டு எந்த துறைக்கான நோபல் பரிசு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை இலக்கியம். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இலக்கியங்களில் சிறப்பாக செயல்புரிந்தவர்களுக்காக ஸ்வீடன் அகாடமி 1901 முதல் ஆண்டுதோறும் நோபல் பரிசுகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க பாடகர் பாப் டிலானுக்கு கடந்த 2016 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது சர்ச்சையை எழுப்பியது. மேலும் அகாடமியின் தேர்வுக்குழு உறுப்பினர் ஒருவரின் கணவர் பாலியல் தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த காரணங்களால் இலக்கிய துறைக்கான நோபல் பரிசு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ், தேசிய நிகழ்வுகள். தமிழகத்தின் எந்த பேருந்து நிலையத்திற்கு MGR பெயர் சூட்டப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார்? இதற்கான விடை கோயம்பேடு பேருந்து நிலையம். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, அதேபோல் ராமவரம் தோட்டம் அமைந்துள்ள சுமார் 20.8 கிலோமீட்டர் நீளமுள்ள மவுண்ட் பூந்தமல்லி ஆவடி நெடுஞ்சாலைக்கு புரட்சித் தலைவர் டாக்டர் MGR பெயர் சூட்டப்படும் எனவும் தமிழக முதல்வர் MGR 100 நிறைவு விழாவில் அறிவித்துள்ளார். மேலும்
சென்னையில் புதிய பன்னாட்டு விமான நிலையம் 2024 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் எனவும், கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் விவசாயிகள் தங்களது வீடு அல்லது நிலத்தின் ஒரு பகுதியில் காய்கறி உற்பத்தி செய்யப்படுவதை ஊக்கப்படுத்த முதலமைச்சரின் வீட்டு காய்கறி உற்பத்தி திட்டம் என்ற புதிய திட்டமும் இந்த நிதியாண்டில் தொடங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். அடுத்த கேள்வி, சாலை விபத்தில் காயமடைந்து உயிருக்கு போராடும் நபர்களுக்கு உதவி செய்வோருக்கு சட்ட ரீதியில் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் எந்த மாநில அரசு சட்டம் நிறைவேற்றியுள்ளது? இதற்கான விடை கர்நாடகா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, கர்நாடகா குட்சமாரிடன் மெடிக்கல் ப்ரொபஷன் மசோதா 2016 குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தனது ஒப்புதலை வழங்கியுள்ளார். சாலை விபத்துகளில் அதிக உயிரிழப்புகளை சந்தித்திருக்கும் மாநிலங்களின் பட்டியலில் கர்நாடகம் முதலிடத்தில் உள்ளது. சாலை விபத்தில் காயமடைந்து உயிருக்கு போராடுவோருக்கு உதவும் நல்லெண்ண நபர்களுக்கு சட்ட ரீதியில் பாதுகாப்பு அளிப்பது போலீசார் மற்றும் விசாரணை அதிகாரிகளால் துன்புறுத்தல் இருக்காது என்ற பயமில்லாமல் அவசர சிகிச்சை அளிப்பது, காயமடைந்த நபர்களுக்கு அவசர கால உடனடி மருத்துவ உதவி அளிப்பது ஆகியவற்றை ஊக்குவிப்பதே இந்த சட்டத்தின் நோக்கமாகும். உச்சநீதிமன்றம் 2015 சாலை விபத்தில் காயமடைவோருக்கு உதவி செய்வோரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியதை அடுத்து நாட்டிலேயே முதல் முறையாக கர்நாடகம் இந்த சட்டத்தை இயற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றுள்ளது. கர்நாடக மாநிலத்தை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள். கர்நாடக மாநிலத்தினுடைய தலைநகரம் பெங்களூர். முதலமைச்சர் HD குமாரசாமி. ஆளுநர் வாஜுபாய் வாலா. உயர்நீதிமன்றம் பெங்களூர் 1884 உருவாக்கப்பட்டது. தலைமை நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி. அடுத்த கேள்வி, மகாத்மா காந்தியின் அருங்காட்சியகம் எங்கு துவங்கி வைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ராஜ்கோட். மேலே இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இம்மையம் காந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவங்களை மக்களிடம் பரப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது. இம்மையத்தை இந்திய பிரதமர் செப்டம்பர் 30 துவங்கி வைத்தார். அடுத்த கேள்வி, ஆட்கடத்தலுக்கு எதிராக ஸ்வயங் சித்தா எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு எது? இதற்கான விடை மேற்கு வங்கம். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, சிறுவர் சிறுமியரை தகவல் அறிந்தவர்களாக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதன் மூலம் அவர்கள் ஆட்கடத்தல் மற்றும் பாலியல் திருமணம் போன்றவற்றினால் பாதிக்கப்படுவது கணிசமாக குறையும். தற்சார்பு உடையவர்கள் என அர்த்தம் தரும் இத்திட்டத்தை மேற்கு வங்க காவல்துறை செயல்படுத்துகிறது. NCRB தரவுப்படி அதிக ஆட்கடத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்படும் மாநிலங்களில் மேற்கு வங்கம் முதலிடத்தில் உள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள். மேற்குவங்கத்தினுடைய தலைநகரம் கொல்கத்தா. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. ஆளுநர் கேசரிநாத் திரிபாதி. உயர்நீதிமன்றம் கொல்கத்தா 1862 ஜூலை 1 உருவாக்கப்பட்டது. தலைமை நீதிபதி நிசித்த நிர்மால் மோதர். கிளை போர்ட் பிளேயர். அடுத்த கேள்வி, விவசாயத்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எந்த சர்வதேச அமைப்புடன் இணைந்து இந்தியா பசுமை வேளாண்மை திட்டத்தை தொடங்கியுள்ளது? இதற்கான விடை FAO, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், மிசோரம், ஒடிசா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய 5 மாநிலங்களில் இது செயல்படுத்தப்படும். நிலச்சீரழிவு, காலநிலை மாற்றம் மற்றும் நிலையான காடுகள் மேலாண்மை ஆகியவற்றின் மூலம் சுற்றுச்சூழலை மேம்படுத்தி விவசாய உற்பத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது அப்பாயின்மெண்ட்ஸ், நியமனங்கள். சசஸ்திர சீமா படைப்பிரிவின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? இதற்கான விடை SS தேஸ்வால். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இவர் செப்டம்பர் 30 இப்பதவியை ஏற்றுக்கொண்டார். இவர் 2021 August 30 வரை இப்பதவியில் வகிப்பார். இந்திய எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவின் தலைவராக ரஜினிகாந்த் மிஸ்ரா பொறுப்பேற்றுக் கொண்டார். இவரின் பதவிக்காலம் 2019 August 31 வரை ஆகும். இந்த படைப்பிரிவில் டைரக்டர் ஜெனரலாக இருந்த KK சர்மா ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அப்பதவிக்கு ரஜினிகாந்த் மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த கேள்வி, ஸ்கில் இந்தியா, திறன்மிக்க இந்தியா பரப்புரைக்கான தூதுவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் யார்? இதற்கான விடை வருண் தவான் மற்றும் அனுஷ்கா சர்மா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, திறன்மிகு ஊழியர்கள் முக்கியமாக உள்நாட்டு கலைஞர்கள், கைவினைப் பொருட்கள் கலைஞர்கள் மற்றும் நெசவாளர்களுக்கு மரியாதை அளிக்கும் வகையில் இவ்விரு நடிகர்களும் சூயி தாக்கா மேட் இன் இந்தியா என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளனர். திரைப்படத்தில் இந்தியாவின் சிறந்த கைவினை கலைஞர்களின் கண்டறியப்படாத திறன்கள் மற்றும் கடைநிலை பணியாளர்கள் சந்திக்கும் சவால்கள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தை சரத் கட்டாரியா என்பவர் இயக்கியுள்ளார்.
இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு. சர்வதேச கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ள ஒருநாள் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எது? இதற்கான விடை இங்கிலாந்து. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இப்பட்டியலில் இந்தியா இரண்டாம் இடமும், நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, வங்கதேசம், இலங்கை, மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. வீரர்களுக்கான பட்டியலில் விராட் கோலி முதலிடமும், ரோஹித் சர்மா இரண்டாம் இடமும் பிடித்துள்ளனர். இங்கிலாந்து நாட்டை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள். இங்கிலாந்தினுடைய தலைநகரம் லண்டன். பிரதமர் தெரசா மே. நாணயம் பவுண்ட். சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.